இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீராங்கனை தாராவதி அவர்களை நினைவு கூர்வோம். பஞ்சாபில் பாட்டின்டா என்கிற பகுதியில் 1908 ஏப்ரல் மாதம் இதே 21 நாள் பிறந்தவர் தாராவதி. சுதேசி இயக்கத்திலும் ஒத்துழையாமை இயக்கத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் தீவிரமாக பங்கேற்றார். தாராவதியின் தந்தையார் முராரிலால் அவர்கள் ஆரிய சமாஜத்தால் தீவிரமாக கவரப்பட்டவர். அவர் தாராவதியின் கல்வியை உறுதி செய்தார். பள்ளி படிப்புக்காக லாகூருக்கு அவரை அனுப்பி வைத்தார். திருமணத்திற்கு பிறகும் கூட இந்திய சுதந்திரத்தில் உறுதியாக இருந்த தாராவதி இந்திய தேசிய காங்கிரஸில் தன் கணவருடன் இணைந்தார். அவர் கதர் துணியின் பயன்பாட்டை பிரச்சாரம் செய்தார். மது விற்பனைக்கு எதிராக முசாபர் நகரில் நடந்த சத்தியாகிரகத்தில் அவர் பங்கேற்றார். தன் 3 குழந்தையுடன் அவர் சிறைப்பட்டார். வந்தே மாதரத்தையும் ஜெய்ஹிந்த் என்கிற கோஷத்தையும் உச்சரித்தபடி 3 சிறையில் கதர் நூற்று கழித்தார். காந்தியின் பாதையில் அவர் தொடர்ந்து நடந்தார். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டு வாரணாசி சிறைக்கு அனுப்பப்பட்டார். அகில இந்திய வானொலிக்காக தாராவதியின் மகன் டாக்டர் பிரவீன்குமார் குப்தா அவர்கள் தாராவதியின் தேசிய உணர்ச்சியை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது டாக்டர் பிரவீன்குமார் குப்தா பேசுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தாராவதி 2007 காலமானார். இந்தியாவின் பெரும் மகளுக்காக அகில இந்திய வானொலி தன் வணக்கத்தை செலுத்துகிறது. அசாமிய விடுதலை வீரர் மங்கோ பின்டோ சக்கரவர்த்தி அவர்களையும் நினைவு கூர்வோம். அசாமில் இருக்கிற துப்ரி மாவட்டத்தில் சத்ரசல் என்கிற உள்கிராமம் ஒன்றில் 1893 ஏப்ரல் மாதம் 21 பிறந்தவர் மங்கோ பின்டோ சக்கரவர்த்தி. 1921 மகாத்மா காந்தியின் அழுத்தமான வேண்டுகோளை ஏற்று தான் படித்து கொண்டிருந்த சட்டப்படிப்பை இடைநிறுத்தி ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் இணைந்தார். மங்கோ பின்டோ சக்கரவர்த்தி ஒரு மாணவ தீவிரவாதியாக விடுதலை இயக்கத்தில் இணைந்தார். அவரது பட்டப்படிப்பை 1919 கல்கத்தாவில் முடித்துவிட்டு அசாமின் சொந்த ஊருக்கு திரும்பினார். அவரது சொந்த கிராமத்தில் ஏழைகள் பெண்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் அவர் பாடுபட்டார். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த பிறகு மங்கோ பின்டோ சக்கரவர்த்தி அந்நிய துணிகளை எரிக்கும் போராட்டத்தில் கல்கத்தாவில் ஈடுபட்டார். அப்போது கதரை அணிய தொடங்கிய அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்தார். இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதற்காக பலமுறை அவர் சிறைப்பட்டார். விடுதலைக்கு பிறகு மங்கோ பின்டோ சக்கரவர்த்தி பிற்படுத்தப்பட்ட பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். அவரது இடைவிடாத முயற்சிகளால் 9 4 அரசு மருத்துவமனைகளையும் 2 அஞ்சலகங்களையும் துப்ரி மாவட்டத்தில் அவர் ஏற்படுத்தினார். 1973 ஏப்ரல் மாதம் 20 அவர் காலமானார். அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது மங்கோ பின்டோ சக்கரவர்த்தியின் குடும்பத்திற்கு தனது ஆறுதல் செய்தியை அனுப்பியவர்களுள் முதலாவதாக திகழ்ந்தார். அந்த மாபெரும் விடுதலை வீரருக்கு நமது வணக்கங்கள். விடுதலை வீரர் கன்பத் ராய் பாண்டே அவர்களை இன்று நினைவு கூர்வோம். அவர் 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பங்கேற்றவர். ஜார்க்கண்டில் இருக்கிற ராஞ்சியில் 1809 ஜனவரி 17 பிறந்தவர் கன்பத் ராய் பாண்டே. சோட்டா நாகபுரி மகாராஜாவின் திவானாக கன்பத் ராய் திகழ்ந்தார். 1857 நடந்த எழுச்சியில் ராய் மிக பெரும் பங்காற்றினார். 1858 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் படைகளால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஞ்சியில் 1858 ஏப்ரல் மாதம் 21 கன்பத் ராய் தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு நமது வணக்கங்கள்.